ஹாய் ஹலோ டிவி ஃபைவ் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ரிவ்யூ ராஜா. இன்னைக்கு 96 படத்தோடைய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 96 படத்தோட போஸ்டர் ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். 96 படம் யாரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் நடிச்சிருக்காரு. த்ரிஷா கிருஷ்ணன் அவங்களோட வந்து ஜோடியாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடிக்க இருக்காங்க. இந்த படத்தோட டென்டேட்டிவ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து December 22, 2016 ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து February 14 வேலண்டைன்ஸ் டே 2017 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் பண்ணதுனால இருந்தது ஒரு லவ் ஃபிலிமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ 96 அப்படின்ற படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வேலண்டைன்ஸ் டே அன்னி ரிலீஸ் பண்ணும்போது அந்த 96 அப்படின்ற லோகோல வந்து நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, வந்து 90s வந்து இருந்த தூர்தர்ஷன் லோகோவாக இருக்கட்டும், பம்பரமாக இருக்கட்டும், கேசட்டாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் வாட்சாக இருக்கட்டும், இளையராஜா அவரோட பேர் இருந்தது அண்ட் மைக்கேல் ஜாக்சனோட போஸ் இருந்தது. இந்த மாதிரி 90s ஃபேமஸான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த லோகோவோட டிசைனில் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த படத்தில் இன்னொரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கோயில் குளத்தில் வந்து அப்படி உட்கார்ந்துட்டு எதையோ பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு லுக் தான் இருக்கு. அவர் பின்னாடி வந்து ஒரு பெரம்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவை பார்க்கும்போது டிஜிட்டல் கேமரா மாதிரி இல்லை, பழங்காலத்து கேமரா மாதிரி தான் இருக்கு, ரோல் போட்டு யூஸ் பண்ணுற கேமராவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். விஜய் சேதுபதி சார் வந்து குளத்தில் உட்காந்து அப்படியே எதையோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குளத்தில் ரிஃப்ளெக்ஷனில் வந்து சர்ச் மாதிரியான ஒரு பில்டிங் வந்து தெரியற மாதிரி இருக்கு. அண்ட் ஓவரால் போஸ்டரே வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த பேசிக் போட்டோகிராஃபியை வந்து பெயிண்டிங் வித் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஆல்டன் அப்படின்றவர் வந்து 1996 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் 1996, இந்த படத்தோட டைட்டிலும் 96. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படின்ற தாட்ஸ்லாம் நமக்குள்ள ஓடிட்டே இருக்கு. டேரக்டர் பிரேம் குமார் ஆல்ரெடி வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணொல வந்து சினிமாடோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் டேரக்டரா. இந்த படம் வந்து என்ன மாதிரியான படம்னு கேட்கும்போது 96 இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும், ஸோ ரொமான்டிக் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே தான் இருக்கு. ஸோ இந்த போஸ்டரை பார்க்கும்போதே விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்றதும் தெரியுது. இந்த டைட்டிலில் கேட்கும்போதே 1996 இருக்க பிளாட் தான் அப்படின்றதும் நம்மளுக்கு தெளிவாகவே புரியுது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே வந்து இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி சி பிரேம்குமார் சார், அவர் ஆல்ரெடி நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும்போது சினிமாட்டோகிராஃபராக இருந்தார். அண்ட் கேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா கிருஷ்ணன். இந்த படத்தோட எடிட்டர் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் அவர்கள், சினிமாட்டோகிராஃபர் வந்து சண்முக சுந்தரம் சார் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த் மேனன், இவர் ஆல்ரெடி வந்து பாலாஜி தர்ணீதரன் சாரோட ஒரு பக்க கதையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தகுமார் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து மெட்ராஸ் என்டர்பிரைஸ் கம்பெனி தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து October 2017 வந்து எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் வேதாக்கு அப்புறம் வந்து ஒரு புது கெட்டப்பில் புது விஜய் சேதுபதியை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 96 படத்தோடைய ரிவ்யூ பற்றினா உங்களோட கருத்துக்களை, இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வேணுன்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எப்பவும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூவோட சீக்கிரமாகவே நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.